சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதிய சமையல் வந்து அரைக்கீரை மசியலுங்க, அதோட வடை, பருப்பு வடை, அதோட மாங்காய் போட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இப்போ நம்ம வந்து இதை கீரையை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கவர மருப்பு தாங்க சேர்த்துருக்கேன். இதோட பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதோட அரைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மூணு நாள் முறை அலம்பி எடுக்கிறது தான். அரைக்கீரை சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சல் சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து மத்தியானம் வரைக்கும் கெடாமல் இருக்கணும்ங்களா, அதுக்காக புளி கரைச்சல். சீரகம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அதோட உப்பு. புளி சேர்த்து வேக வைக்கிறதால நம்ம மசியல் வந்து கெடாமல் இருக்கும். இப்போதை வேக வச்சிடலாம். அடுத்து இன்னொரு குக்கரில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு வச்சுக்கலாம். மாங்காய் போட்ட கூட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் ஒரு ரெண்டு மூணு மாங்காய் நறுக்கி போட்டிருக்கேன். இதோட வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் புளி தண்ணி, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரே விசிலுக்கு வேக வச்சு எடுத்தால் போதுங்க. முருங்கைக்காய் வந்து தோட்டத்து முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்து முடிஞ்சிடும். காய்கறிகள் அங்கே வேகட்டோங்க, கீரை, அதுக்குள்ளே நம்ம வந்து வடைகளை தட்டி போட்டுடலாம். முதல் நாளே ஊற வச்சு எடுத்துட்டோன்னா இதை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாகவும் சமையல் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை லாஸ்ட் ஏடு. இதை எடுத்துட்டு மாங்காய் போட்ட கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட தாளிச்சுக்கலாம். இந்த பக்கம் கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேங்க. வெடிச்சோன்னா நம்ம இந்த கூட்டை சேர்த்துக்கலாம், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய்லாம் குழஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். தாளிதம் பண்ணியாச்சு, இது கொதிக்கட்டும். அடுத்தது நம்ம வந்து கீரை மசிச்சுக்கலாம். அரைக்கீரையிலேருந்து அந்த சூப்பு எடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கோ இல்லை வயதானவர்களுக்கோ நம்மளும் சாப்பிட்லாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது நான் கீரையை மத்து கொண்டு கலைஞ்சிடுறேன். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சூட்டோடு கடைஞ்சிங்கன்னா நல்லா மசைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் லைட்டாக விப்பர் போர்டில் கொடுத்து ஓட்டினீங்கன்னா போதும், கீரை தயாராகிடும். பிறந்த ஒரு ஏழு எட்டு மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடைஞ்சிட்டு நாம் பார்க்கலாம். இப்படி ஒன்று ரெண்டாக தாங்க மசிக்கணும். மசிச்சுட்டேன். இப்போ கத்திரிக்காய் மாங்காய் போட்ட கூட்டும் ரெடி ஆகிடுது, அதையும் ஆஃப் பண்ணிட்டு இதை கூட தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுதுங்க. இந்த அளவு கிரேவி பதத்தில் இருக்கணும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே கடாய்க்காய் வச்சுருக்கேன், எண்ணெய் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நம்ம தாளிதம் பண்ணிக்கலாம். நெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சேர்த்துருக்கேன். இப்போ தாளிதம் பண்ணதை இதில் கொட்டிடலாம். இன்றைக்கி என்ன மத்தியான சமையல் பார்த்தீங்கன்னா மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் கூட்டு, மசால் வடை, அரைக்கீரை, கடையா, சாதத்துக்கு ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி காலை என்னுடைய வேலை. இன்னும் வந்து அடைக்கு வந்து நான் ஆட்டி வச்சுருக்கேன், அதுக்கு தாளிதம் கொடுத்து அடை ஊற்றணும். அதுக்கு வந்து இந்த பக்கம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.